ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம். நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம். பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய், ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 24 சிவபெருமான் பாடிய துதிப்பாடல் என்னும் தலைப்பில் பதம் 6. ராஜ்ஞாம் விருத்திம் கராதான தண்டசூல்காதி தாருணாம் மன்ய மனோ தீர்க சத்தர வியாஜேன விச சர்ஜக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ராஜ்ஞாம் அரசர்களின் விருத்திம் வாழ்க்கை ஆதாரம் கர வரிகள் ஆதான வசூலித்து பெறுதல் தண்ட தண்டனை சூழ்க அபராதம் ஆதி போன்றவை தாருணாம் மிகவும் கடுமையானவை மன்யமான அதுபோல நினைத்து தீர்க நீண்ட சத்திர வேள்வி வியாஜேன முறையீட்டினால் விசசர்ஜ விடுதல் ஹ கடந்த காலத்தில் டிரான்ஸ்லேஷன் சிறந்த ஆற்றல் மிக்க அந்தர்தானன் தன் குடிமக்கள் மீது வரிகள் விதிப்பது அல்லது அவர்கள் குற்றங்களுக்கான அபராதம் விதிப்பது போன்றவற்றை மனமுவந்து செய்ய மாட்டார். இது போன்ற நிர்வாக நடைமுறைகளிலிருந்து அவர் விலகி பல்வேறு விதமான வேள்விகள் செய்வதில் ஈடுபட்டார். பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெய் சிலப்பிரப்பா. மன்னராக இருப்பவர் தன் மனதிற்கு பிடிக்காத சில செயல்களை செய்ய வேண்டியதிருக்கும் என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது. அர்ஜுனன் கூட போரை விரும்பி செய்யவில்லை. ஏனென்றால் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடனோ அல்லது தன் உறவினர்களுடனோ சண்டை செய்வதோ அவர்களை கொல்வதோ விரும்பத்தக்கது அல்ல. ஆனாலும் சத்திரியர்கள் இது போன்ற விரும்பத்தகாத செயல்களையும் நிறைவேற்ற வேண்டிய கடமை உடையவர்களாக இருக்கின்றனர். மகாராஜா அந்தர்தானனும் தன் குடிமக்கள் மீது வரி வசூலிப்பது அவர்கள் குற்றத்திற்கு அபராதம் விதிப்பது போன்ற செயல்களினால் மனம் மகிழவில்லை. அதனால் வேள்விகளை செய்ய வேண்டும் என்று கூறி மிகவும் குறைந்த வயதிலேயே அவர் அரச வாழ்வை துறந்தார். பதம் 7. தத்ராபி ஹம்சம் புருஷம் பரமாத்மானம் ஆத்மத்ருக் யஜம்ஸ்தல்லோகதாம் ஆப குஷலேன சமாதினா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தத்ராபி அவர் ஈடுபாட்டினையும் பொருட்படுத்தாது. ஹம்சம் தனது உறவினர்களின் துன்பங்களை கொள்பவன். புருஷம் பரமபுருஷருக்கு பரமாத்மனம் மிக உயர்ந்த பரமாத்மா. ஆத்மத்ருக் ஆத்ம உணர்வை தெரிந்தவன் அல்லது பெற்றவன். யஜன் வணங்குவதினால் தத் லோகதாம் அதே உலகை அடைகிறான். ஆப அடைகிறான் குஷலேன மிக எளிதாக. சமாதினா எப்போதும் தன்னை தன்னை இழந்த நிலையில் வைத்து கொண்டு. டிரான்ஸ்லேஷன் மகாராஜா அந்தர்தானன் வேள்விகளை செய்வதில் ஈடுபட்டிருந்த போதிலும் ஆத்ம உணர்வு பெற்றவர் ஆதலினால் அவர் மிகவும் புத்திசாலித்தனமாக தனது பக்தர்களின் பயத்தை போக்கும் பகவானுக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்து வந்தார். இவ்வாறு பரமபுருஷ பகவானை பணிந்து வந்த அந்தர்தான மகாராஜா தன்னை மறந்த மகிழ்ச்சி நிலையில் பகவானது உலகத்தை மிகவும் எளிதாக அடைந்தார். பர்பட் பை சிலப்பிரபா ஜெய் சிலப்பிரபா. வேள்விகள் எல்லாம் பொதுவாக பலன் விரும்புவோர்களினாலேயே செய்யப்படுகின்றன.
இங்கே மிகவும் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், தத்ராபி அதாவது மகாராஜா அந்தர்தானன் வெளியே இது போன்ற வேள்விகள் செய்கின்றவராக தோன்றினாலும் அவரது உண்மையான ஈடுபாடு பகவானின் நாமத்தை கேட்பது உச்சரிப்பது போன்றவற்றின் மூலம் பக்தி தொண்டு ஆற்றுவதாகவே இருந்தது. அவர் வழக்கமான வேள்விகளையே சங்கீர்த்தன யக்ஞா என்னும் முறையில் செய்து கொண்டிருந்தார். அது இவ்வாறு பரிந்துரைக்கப்படுகிறது: ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஷ்யம் சக்யம் ஆத்மநிவேதனம். ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 23வது பதம். பக்தி தொண்டானது கீர்த்தன யக்ஞம் என்று அழைக்கப்படுகிறது. சங்கீர்த்தன யக்ஞ என்பதனை பயிற்சி செய்வதன் மூலம் ஒருவன் மிக எளிதாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கும் ஆன்மீக உலகை அடைகிறான். 5 வகையான விடுதலைகளில் பகவான் வசிக்கின்ற அதே உலகை அடைந்து அவருடனேயே சேர்ந்து வாழ்வதற்கு சாலோக்கிய முக்தி என்று பெயர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 24 சிவபெருமான் பாடிய துதிப்பாடல் என்னும் தலைப்பில் பதங்கள் 6-7 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.